அது மாதிரி மாட விளக்கு, வெண்கலம் மிக்ஸ் பண்ணி செய்யப்பட்ட மாட விளக்கு இது. ஸோ உங்களுக்கு கலர் வந்து அவ்வளோ சீக்கிரம் கருக்காது, அதனால ஹெவியாகவும் இருக்கும். மாட விளக்கு அப்படின்னாலே ட்ரெடிஷ்னலாக வேணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்குது மாட விளக்கு, அதுலேயே இன்னும் கொஞ்சம் ஆழமாக கிடைக்குமா, ட்ரெடிஷ்னலாக இருக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டாங்க. ஸோ இது வந்து பட்டறையில் செஞ்சு வரக்கூடிய மாட விளக்கு தான் இப்போ பார்க்குறோம். மாட விளக்கு நம்மளுடைய வீட்டு வாசலில் ஏற்றுறதுக்கும் சரி, ட்ரெடிஷ்னலாக அந்த இடத்த நம்ம காட்டணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த மாட விளக்கு வைக்கலாம். கை விளக்கு வகையில் வரக்கூடிய விளக்கு, ஈஸியாக கையில் ஹேண்டில் பண்ணிக்கலாம், அதாவது தூக்கி நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான விளக்குகள். அதுலேயுமே 5 சைஸ் இருக்குது, குட்டி சைஸ் இது இருக்கிறதுலையே சின்னது. இது இந்த பழைய ட்ரெடிஷ்னல் அந்த காரக்குடி பக்கம்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த விளக்கு இல்லாத வீடே இருக்காது. இது ஒன்று ரொம்ப ஹெவியாக வந்துட்டு இருந்தது அல்லது லைட் வெயிட்டில் வந்துட்டு இருந்தது, இப்போ நல்லா அழகாக கரெக்டான வெயிட்டில் வந்திருக்கு, பார்க்கவே நல்ல லுக்கு. அந்த ட்ரெடிஷ்னல் இது அப்படின்றதுனால அன்ஃபினிஷ்டாக தான் இருக்கும், பார்த்தாலே தெரியும் வலு வலு வலுன்னு இருக்காது, லைட்டாக அந்த சொரசொரப்பு தன்மை இருக்கும். ஏன்னா பட் அதில் மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வைக்கும்போது வலியாமல் இருக்கணுன்றதுக்காக ட்ரெடிஷ்னலாக தான் அதை கொடுத்துருப்பாங்க.